2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வித்ட்ரா பண்ணுறோம், சர்க்குலேஷனில் இருந்து வித்ட்ரான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நேற்று இரவு வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்தே மக்களுக்கு நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 2016 வருஷம் திடீர்னு இரவில் பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சி மூலமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனி வரக்கூடிய நாட்களில் செல்லாது அப்படிங்கிறது பட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கடைகளை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது, செப்டம்பர் 30 அப்புறம் கடைகளை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது, அதை வாங்குறதுக்கு நிறைய கடைக்காரர்களோ இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருமே ஒரு தயக்கம் காட்டலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்திற்காக. ஆனால் நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்க வாங்கிப்பாங்க, அதற்கான வேல்யூ இருக்கக்கூடிய மற்ற பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும். பட் பேங்க் உங்ககிட்டருந்து வாங்கின பணத்தை அவங்க வச்சுப்பாங்க, மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு விடமாட்டாங்க. இதுதான் அர்த்தம். ஆனால் பழைய 2016 சம்பவத்தை எடுத்து அந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த நோட்டே செல்லாது. இதில் நோட் செல்லும், சட்டப்பூர்வமாக அந்த நோட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும், பட் சர்க்குலேஷனில் தான் இருக்காது அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, 2016 பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அப்புறமா 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்சுட்டு புதிய 500 ரூபாய் நோட் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்குமே 2017 முன்னாடி அச்சிடப்பட்ட நோட்டுகள் தான் இப்போ வரைக்கும் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்து வந்துட்டுருக்கு. பிகாஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 2000 ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறத 2019 காலகட்டத்திலேயே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதனால 2000 ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு குறைவான எண்ணிக்கையில் அச்சடிக்கப்பட்ட நோட்டாக தான் இருந்துச்சு. 2000 ரூபாய் நோட்டை நாங்கள் எதற்கு அறிமுகப்படுத்துகிறோமோ அதனுடைய நோக்கம் முடிவடைந்ததனால தான் இந்த பணத்தை வித்ட்ரான் பண்ணுற சொல்லிருக்காங்க. அப்போ என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை தடை செஞ்சுட்டோம், அதனால மக்களுக்கு போதுமான பணம் தேவைப்படும் போது அதனால மக்களுக்கு வேற சில நோட்டுகள் அதாவது கரன்சி நோட் தேவைப்படும் அப்படிங்கறக்காக 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 500 ரூபாய் நோட்டு மற்றும் 200 100 போன்ற மற்ற பிற நோட்டுகள்
மற்ற பிற கரன்சி வந்து மக்கள்கிட்ட அதிக அளவிலேயே புழக்கத்தில் இருந்து வந்துருந்துச்சு. ஸோ 2000 ரூபாய் நோட்டுகளுடைய தேவை அப்படிங்கிறது இனி இருக்காது. ஸோ நாங்கள் சர்க்குலேஷன்லேருந்து வித்ட்ரான் பண்ணுறதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு, அதாவது பிரதமர் மோடி அறிவிச்சிருந்தார், நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். இந்த சர்க்குலேஷன் ஆஃப் வித்ட்ரானை பொறுத்த வரைக்குமே ரிசர்வ் வங்கியை அறிவிச்சிருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ரிசர்வ் வங்கியினால் தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்க முடியாது. ஏன்னா ரிசர்வ் வங்கிக்கே ஹெட் யாருன்னு பார்த்தா மத்திய அரசு தான். அதனால தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டு சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸில் இருந்தே உங்களுக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கும் சர்க்குலேஷன் நிறுத்துறோம்னு சொல்கிறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்.